கைஸ் இப்போ வந்து பஜாஜில் ஒரு நல்ல ஒரு டாப் ஃபீச்சர்டு ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து டாமினர். ஆஸ் ஆஃப் நவ் வந்து டாமினர் தான் இருக்குது. என்எஸ் 400 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அப்டேட் வந்து ஷோரூமுக்கு வரும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு டாப் ஃபீச்சர்டு வெஹிக்கிள் அப்படின்னா அது பஜாஜில் நமக்கு டாமினர் தான் வந்துருக்கு. இப்போ இந்த டாமினர்லேயே 2 CC வந்து நமக்கு கிடைக்கிறதுல டாமினர் 400 இருக்குது. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா டாமினர் 200 இருக்குது, 250. இப்போ நமக்கு வந்து எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறதுக்காக, அதாவது என்ன சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு வண்டிக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது போக இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்டே வந்து எக்ஸாக்டாக இந்த வண்டி வாங்குறதுக்கு என்ன காஸ்ட் வேணும், என்ன டவுன் பேமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி என்ன லோன் வந்து உங்களால் எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வருது, இந்த மாதிரியான தகவலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 250 டாமினரோட 250 பார்த்தாலும் சரி, இங்கே டாமினரோட 400 பார்த்தாலும் சரி, உங்களுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களால் பார்க்க முடியாது. விஷுவலி வந்து டக்குன்னு பார்த்தா ரெண்டுமே ஒரே வண்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து மைல்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 250 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து முதல்ல இந்த அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 37mm அப்சைட் டவுன் ஃபோருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய டயர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100x80 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க, 17-inch டயர். அடுத்ததான் இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா 248.77 CC இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். அதே மாதிரி இதில் வந்து ஓவர் ஹெட் கேம்ப் வந்து இருக்குது, டுவல் ஓவர் ஹெட் கேம்ப் வந்து இருக்குது. அதாவது 4 வால்வ் இன்ஜின் தான் இது. அதே மாதிரி இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 27 PS பவரையும் அதே மாதிரி 23.5 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். வண்டி கூட வரக்கூடிய ஃபிட்டிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நக்கல் கார்டு வந்து வரும், அதே மாதிரி இந்த மிரர் எல்லாமே வந்து இதிலேயே வந்து வந்துடும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சேஞ்ச் அப்படின்றது இந்த முன்னாடி வந்து விண்ட்வைசர் வந்து வராது, அது வந்து உங்களுக்கு 400 வந்து உங்களுக்கு வரும். அது போக 13 லிட்டர் ஃபியூவல் டேங்க் வந்து இதில் கொடுத்துட்றாங்க. முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து வந்துடுது. முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்க் பார்த்திங்கன்னா 300mm டிஸ்க் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. 300mm டிஸ்க் முன்னாடி, பின்னாடி வந்து உங்களுக்கு 230mm டிஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட்டட் பிளேட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் அப்படின்றது. 1:2 அப்படின்னு சொல்லக்கூடிய டுவல் எக்ஸாஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய 400 டாமினரோட 400 வண்டி. இதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமான ஒரு டாப் ஃபீச்சர்டு வெஹிக்கிள் இப்போ இருக்க பஜாஜ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த விண்ட்வைசர் வந்து பெரிய விண்ட்வைசர் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி மற்றபடி உங்களுக்கு பாடியோட லுக்கு வந்து ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்சைட் டவுன் ஃபோர்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 43mm ஃபோர்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியில் 37mm ஃபோர்க்கு, இதில் வந்து 43mm அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும் வண்டியை ரைட் பண்ணும்போது, அதனால் இது அப்படி இருக்குது. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய டிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்க் வந்து 320mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட டயரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயர் வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் கூட இதோட செக்ஷனில் மட்டும் சேஞ்சஸ் இருக்குது. இது 110x70 செக்ஷன், 17-inch டயர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின். ஸோ இது வந்து உங்களுக்கு 373.27 CC வந்து இந்த வண்டியில் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து டுவல் ஓவர் ஹெட் வால்வ், அதாவது டுவல் ஓவர் ஹெட் கேம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இது. அதாவது 4 வால்வ் வந்து இதில் வந்துடும். அதே மாதிரி இதில் வந்து 3 ஸ்பார்க் ப்ளக் வந்து இருக்குது. அந்த 250 பார்த்தீங்கன்னா 2 ஸ்பார்க் ப்ளக் தான் வரும், இதில் வந்து 3 ஸ்பார்க் ப்ளக் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் இது அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 40 PS பவரையும் அதே மாதிரி 35 Nm டார்க்கையும் வந்து அதிகபட்சமாக டெலிவரி பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய இன்ஜினு. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய இந்த இன்ஜின் கார்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கை வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் மெட்டல்லையே வந்து பெண்ட் பண்ணி இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க இங்கே முன்னாடி கொடுத்துருக்கிறது. அதனால் அது மட்டும் இல்லாமல் பவுடர் கோட் வந்து இதில் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து இன்ஜினில் வந்து சேர் ஸ்ப்ளாஷ் ஆகிறதுக்கான சான்சஸை வந்து இது கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயும் வந்து உங்களுக்கு டுவல் எக்ஸாஸ்ட் வந்து வெளியே வர்றதை உங்களால் பார்க்க முடியும். இப்போ அந்த வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் வந்து டயரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது பின்னாடி இருக்கக்கூடிய டயரில். இப்போ இதில் கொடுத்துருக்கூடிய டயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 150x60 செக்ஷன், 17-inch டியூப்லெஸ் டயர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து 230mm டிஸ்க்கு, டிஸ்க்கெல்லாம் சேம் தான், பட் டயர் செக்ஷன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பின்னாடி இதிலே வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கேரியர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாக்கோடதே வந்துடுது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பே பண்ணி இந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து வண்டி கூட
ஸ்டாக்காகவே வந்து உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய பில்லியனுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பின்னாடி பேக் ரெஸ்ட் மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் ஒரு 157 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 157 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் அது வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னென்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த டாமினர் 400 வந்து இந்த இடத்துல சொன்னேன்ல இன்ஜின் கார்டு, இது வந்து உங்களுக்கு மெட்டலில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஷீட் மெட்டலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபரில் வந்து இருக்குது இந்த இன்ஜின் கார்டு. ஸோ இங்கே இருக்க டாமினர் 250 வெயிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 180 kg கர்ப் வெயிட் வந்து வருது. அதுவே இங்கே இருக்கக்கூடிய டாமினர் 400 பார்த்தீங்க அப்படின்னா 193 kg கர்ப் வெயிட் வந்து வருது. கிட்டத்தட்ட அந்த வண்டியை விட இந்த வண்டி வந்து ஒரு 13 kg வந்து அதிகம். 13 kg அதிகம், இதெல்லாம் இருக்கட்டும். அப்படிங்கும்போது அடுத்ததான் வந்து வண்டியோட மைலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பார்க்கணும். ஏன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸாக அது மைலேஜ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக தானே செய்யும். அப்போ இந்த வண்டியோட வெயிட் அப்படின்றது 180 kg, இது கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்றது மார்க்கெட்டில் ரிப்போர்ட்டான ஒரு மைலேஜ் அப்படின்றது ஒரு 35-37 km வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டினவங்க வந்து ரியல் டைமில் ரிப்போர்ட் பண்ண ஒரு மைலேஜ் அது. அதே மாதிரி இந்த டாமினர் 400 மைலேஜ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 27-28 km வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரியல் டைமில் ரிப்போர்ட் ஆகிருக்கு நிறைய இடத்துல. இப்போ இந்த ஓவராலாக பார்க்கும்போது இந்த டாமினர் 400 பவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 40 PS வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே இந்த 250 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 27 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பவர் வைஸ் நல்லா கம்மியாகுது. அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கனாலும் அது 35 Nm டார்க், இது 23.5 Nm டார்க். உங்களுக்கு பவரில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க, டார்க்கில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக டாமினர் 250 வந்து போகலாம். உங்களுக்கு ஒரே லுக், இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து போகலாம். நம்ம என்ன தான் வந்து இந்த மாதிரி பவரில் பார்த்தீங்கனாலும் இந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது 400-250. அதே மாதிரி டார்க்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்த வண்டியில் எந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு நம்மளை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் தான். ஸோ அடுத்ததாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்டே இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன வருது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. வர்ற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பஜாஜ் ஷோரூமுக்கு வருவாங்க. அப்போ டாமினர் மேலே எவ்வளோ ஆர்வம் வந்து காட்டுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரைடிங் கெப்பாசிட்டி பண்ணுறவங்க வந்துட்டு ட்ராவலர் லவர் அந்த மாதிரி இதெல்லாம் கண்ணை மூடிட்டு 400 cc தான் மேக்ஸிமம் போகிறாங்க. மேக்ஸிமம் இல்லை, முக்கால்வாசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 90% ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு டாமினர் 400 தான் போவாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 229,000 வரும். டாமினர் 400 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 290,000 வரும். இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் லோக்கல் பர்பஸ் ஓட்டணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம 250 எடுத்துக்கலாம். அதை விட நமக்கு பெட்டராக வேணுங்கிற பட்சத்துக்கு வேணால் நம்ம 400 cc எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக இந்த 400 இது எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும்? அதே மாதிரி லோனுக்கு போனால் இதோட ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிருமா? இப்போது நம்ம வண்டி ரேட் வந்துட்டு உங்களுக்கு 291 வரும், 291,000. இது என்னன்னு, இது வந்து எல்லா இன்க்ளூடிங் எல்லா டாக்ஸஸ்ஸு, இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சேர்த்து வரும். இப்போது இதில் வந்துட்டு ஃபினான்ஸ் வைஸ் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 70-80 டவுன் பேமெண்ட் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் சிபில் ஸ்கோர். சிபில் ஸ்கோர் உங்களுக்கு தாராளமாக 750 மேலே இருந்துச்சு அப்படின்னா 1 lakh இது வரையும் உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும் பண்ணுற மாதிரினா. அதே தான் 250 எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன் பேமெண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குது, 750 மேலே இருக்குது, அந்த மாதிரி செக்மெண்ட் போயிட்டீங்கன்னா தாராளமாக 35-40 வரையும் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். இப்போ 400 டாமினர் இங்கே இருக்குல்ல, இப்போ இது இவ்வளோ தான், இதோட லுக்கே வந்து இவ்வளோ தானா, இதில் வந்து வேறு ஃபிட்டிங்ஸ் ஏதாச்சும் வருமா? ப்ரோ உங்களுக்கு 400 இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஃபிட்டிங்ஸில் மாட்டாமல் இருக்குது. ஓகே, அப்படி ஃபிட்டிங்ஸ் மாட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பம்பர் வந்துடும். ஓகே, அடிஷ்னலாக உங்களுக்கு ஹேண்ட் கார்டு வந்துடும். அதை காட்ட முடியுமா ப்ரோ இதில் வர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்? ஆ, ஹேண்ட் கார்டு, நான் சொன்ன மாதிரி ஹேண்ட் கார்டும் பம்பர் செக்மெண்ட் வந்துடும். பம்பர் வந்துடும், இந்த இது உங்களுக்கு இந்த ஃபிட்மெண்ட் சார்ஜில் வந்துடும். வேறு கலர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? நம்ம 250 போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேரியேஷனில் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் ரெட் வரும், இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு கிரே கலர் வரும், இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு எல்லோ கலர் வரும். நம்ம 400 செக்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே கலர் தான் வரும். ஒன்று வந்துட்டு க்ரீன் வரும், இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு கிரே. ஓகே, ரெண்டு கலர் தான் உங்களுக்கு அவைலபிளில் இருக்குது. அட்லாஸ் இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த வண்டியோட
பட்ஜெட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்தும், அதே மாதிரி உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்தும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 250 எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லிப்பர் அசிஸ் கிளச் வந்து வராது. இந்த 400 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் அசிஸ் கிளச் வந்து இருக்குது. இதெல்லாம் ஒரு முக்கியமான சேஞ்சஸ். உங்களுக்கு வந்து பவரும் டார்க்கும் வந்து கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு டாமினர் லுக்கு இந்த டிசைனுக்காக வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 250 வந்து போகலாம். அதே மாதிரி நல்ல பவரையும் அதே மாதிரி டிரைவபிலிட்டி அதே மாதிரி நல்ல ஒரு டார்க்கு இனிஷியல் பிக்கப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற டாமினர் 400 வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நம்ம ஷோரூம் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. கரெக்டாக நம்ம ஷோரூம் வந்துட்டு ப்ரோசன் மால் அவுட் கேட் இதுலேருந்து ஆப்போசிட் வேரியேஷனில் இருக்குது. நீங்கள் கரெக்டாக சிவானந்தமில் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ரோசன் மால் எக்ஸாக்ட் ப்ரோசன் மால் அவுட் கேட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா பார்த்தாலே நம்மளுக்கு ரைட் சைடில் ஆதித்யா பஜாஜ்னு நீட்டாக இருக்கும்.